ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. பும்ரா அந்த டெஸ்ட் போட்டியிலலாம் அதிரடியாக விளையாண்டு நிறைய விக்கெட்களை வந்து வீழ்த்திட்டுருக்காங்க. இப்போ மூணாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லே பும்ரா வந்து 6 விக்கெட்களை வந்து எடுத்திருப்பாங்க. மார்க்கஸ் ஹாரிஸ், ஷான் மார்ஷ், ஹெட், டிம் பெயின், நாதன் லயன், ஹெசல்வுட் இந்த 6 பேர்த்தோட விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாங்க. குறிப்பாக ஷான் மார்ஷோட விக்கெட்டை பும்ரா வந்து அவங்களை ஏமாற்றி தான் வந்து எடுத்திருப்பாங்க. பும்ரா வழக்கமாக 140 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பந்து வீசுவாங்க. அதற்கேற்ற மாதிரி ஆஸ்திரேலிய வீரர்களும் வந்து தயார் நிலையில் இருப்பாங்க. ஆனால் ஷான் மார்ஷ் வந்து பேட்டிங் பண்ணும்போது பும்ரா திடீர்னு 113 கிலோமீட்டர் வேகத்தில் பாலை வந்து ஸ்லோ பண்ணி பந்து வீசியிருப்பாங்க. இதை எதிர்பார்க்காத ஷான் மார்ஷ் பந்து வேகமாக வரப்போகுது அப்படின்னு பேட்டை வந்து பந்து அடிக்கிறதுக்காண்டி தூக்கியிருப்பாங்க. அப்போ அந்த பால் ஸ்லோவாக வந்து அவங்களோட காலில் வந்து பட்டிருக்கும். ஸோ LBW முறைப்படி ஷான் மார்ஷ் வந்து அவுட் ஆகியிருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து ஷான் மார்ஷால ஏத்துக்கவே முடியல. அப்படியே அதிர்ச்சியில கொஞ்ச நேரம் வந்து நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏமாற்றத்தோட வெளியில போயிருப்பாங்க. இந்த விஷயம் குறித்து பும்ராவுக்கு நிறைய பேர் வந்து பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா பும்ரா வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் மாதிரி ஷான் மார்ஷை ஏமாத்தி விக்கெட்டை வந்து எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.